செய்திகள் தொடர்கின்றன. கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனை தேமுதிக தொண்டர்களால் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் மேற்பார்வையில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் இன்று காலை முதல் மருத்துவமனையை தூய்மையாக்கும் பணியில் ஈடுபட்டனர். மருத்துவமனை வளாகத்தில் மண்டியிருந்த புதர்களை அவர்கள் அகற்றினர். அத்துடன் குப்பை கூளங்களை அகற்றி மருத்துவமனையை சுகாதாரமான இடமாக மாற்றினர். மேலும் மருத்துவமனையின் நோயாளிகள் பிரிவு அறைகளிலும் அவர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பாக புரட்சிகளின் ஆணைப்படி மக்களுக்காக மக்கள் பணியை செவ்வனை செய்திட்ட திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரியில் இன்று மக்களுக்காக மக்கள் பணி ஆஸ்பத்திரியை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நோயாளிகளுக்கு பிரெட், பால், பழம் ஆகியவற்றை புரட்சிகளின் மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்துக்காக திண்டுக்கல்லில் இருந்து இன்றைக்கு துவங்க உள்ளோம். மருத்துவமனை தூய்மையாக்கப்பட்டதைத் தொடர்ந்து நோயாளிகளுக்கு பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் போன்ற சத்துணவுகளையும் தேமுதிகவினர் வழங்கினர். கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவமனையை தேமுதிகவினர் சுத்தம் செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கியது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் நகரில் இன்று நடைபெறும் விழாவில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தேமுதிகவினர் ஏழை எளிய மக்களுக்கு வழங்க உள்ளனர். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் கொடுக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவை தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநகராட்சியில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டிற்கு திமுக சார்பில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் இதனை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காத அதிமுக அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் மெமோரியல் அரங்கம் அருகே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் காலரா நோய் இல்லை என்று கூறி வரும் அதிமுக அமைச்சர்களுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சிங்கார சென்னையை குப்பை நகரமாக்கிய அதிமுக அரசை கண்டித்து அவ்வப்போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நாங்க வியாதி இருக்கு, மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்க சொல்றோம், நாங்களும் அழைச்சிட்டு போறோம், நீங்க அழைக்க விரும்பவில்லை என்று சொல்ல நாங்க கூப்பிடுறோம், நீங்களா வரீங்களா, நாங்க கொண்டு போய் நிரூபிக்கிறோம், அதற்கு தயாரா, அதையத்தான் நான் கேட்கிறேன். தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெற்று வரும் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க அதிமுக அரசு தவறிவிட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் தற்போதைய புதிய துணைவேந்தராக காளிராஜன் பொறுப்பேற்றுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட காளிராஜன் ஆளுநர் ரோசையா முன்னிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தின் 5 கிளைகள் ஒருங்கிணைந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகமாக செயல்படும் என்றார். இதன் மூலம் மாணவர்களின் கல்வி முறை மற்றும் வேலை வாய்ப்புகள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகம் மாணவர்களிடையே ஆராய்ச்சி படிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப் போவதாக துணைவேந்தர் காளிராஜன் தெரிவித்துள்ளார். நிரந்தரமான புதிய துணைவேந்தர் குறித்த ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். நகராட்சிக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்பதில் பாரபட்சம் காட்டும் நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையரை கண்டித்து திருவள்ளூரில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்திலிருந்து தேமுதிக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருவள்ளூரில் நகராட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது திருவள்ளூர் நகராட்சிக்கு சொந்தமான 61 இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று கூறிய தேமுதிக கவுன்சிலர்கள் அந்த இடங்களை மீட்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினர். மேலும் நகராட்சிக்கு சொந்தமான மின் கம்பங்களில் தனியார் விளம்பர பலகைகளை வைப்பதற்கு நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையர் சரவணகுமார் ஆகியோர் 3 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக வாங்கியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையர் சரவணகுமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேமுதிக கவுன்சிலர்கள் மகேந்திரன் மற்றும் சங்கர் ஆகியோர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.
திருவாரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கூட்டுறவு இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். நியாய விலைக்கடை திட்டப்பணிகள் முழுவதும் கணினி மயமாக்கப்பட வேண்டும், கல்வி தகுதி அடிப்படையில் அரசு பணிக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நியாய விலைக்கடை ஊழியர்கள் வலியுறுத்தினர். தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக நியாய விலைக்கடை ஊழியர்கள் அப்போது எச்சரிக்கை விடுத்தனர். பழனி அருகே வீட்டின் மேல் பகுதியில் உள்ள ஓடுகளை பிரித்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் சுமார் 22 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த வண்டி வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவர் தனியார் கெமிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி ஜெயந்தி தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் இருவரும் வேலைக்கு சென்றுவிட்டு நேற்று மாலை வீடு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டின் மேல் பகுதியில் உள்ள ஓடு பிரிக்கப்பட்டு பீரோவில் இருந்த 22 பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து பழனி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் நடைபெற்ற இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூரில் வீட்டுமனை பட்டா வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே சின்னத்தூரையைச் சேர்ந்த மணிவண்ணன் ஹோட்டல் நடத்தி வருகிறார். மணிவண்ணன் மற்றும் அவரது தந்தை நடராஜனுக்கும் விழார் சாலையில் 50 சதுர அடியில் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை பிரித்து தனி பட்டாவாக மாற்ற தஞ்சை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மணிவண்ணன் மனு தாக்கல் செய்துள்ளார். இதையடுத்து நில அளவையர் கணேசன் நிலத்தை அளக்க லஞ்சம் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மணிவண்ணன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் உதவியை நாடியுள்ளார். பின்னர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரைப்படி மணிவண்ணன் கணேசனிடம் லஞ்ச பணத்தை கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெருப்பள்ளம் அணையில் மணல் அள்ள தடை செய்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெருப்பள்ளம் என்ற அணை உள்ளது. இந்த அணையில் நீர்மட்டம் குறைந்ததால் வண்டல் மண் அள்ள விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து விவசாயிகள் மணல் அள்ள அணைக்கு சென்றுள்ளனர். ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மணல் அள்ளக்கூடாது என தடுப்பு ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த விவசாயிகள் அணை முன்பு வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பழிவாங்கும் நோக்கத்துடன் இந்த தடுப்பை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண்ணெல்லாம் இங்கே வந்து வண்டல் மண் விவசாயத்திற்கு அழறக்கு வர்றாங்க. இந்த 10 நாளாக அள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தூட்டி வச்சுட்டாருங்க. இந்த இஎஸ்டிஎஃப்லாம் வந்துங்க திடீர்னு எந்த அறிவிப்பும் முன்னறிவிப்பும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கலைங்க. விவசாயிகளுடைய மனுஷன் புண்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த அதிகாரிகள். இப்படி இது நீடிச்சா நாங்கள் நாளைக்கு ஊர் பொதுமக்களோட சேர்ந்து விவசாயிகள் நாலு ரோட்டில் போராட்டம் பண்ணுவோம். எந்த வண்டியை ஓடற கூட மாட்டோம், மறியல் பண்ணுவோம். அதிகாரிகளின் இந்த போக்கை கண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பிராட்வே பகுதியில் உள்ள காளிகாம்பாள் கோவிலில் மழை வேண்டி நடைபெற்ற பூஜையில் தமிழ்நாடு ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் மழை வளம் பெருகி விவசாயமும் வியாபாரமும் பெருகிட நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் 108 பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர். தமிழ்நாடு ஆளுநர் ரோசையா தனது மனைவியுடன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து அம்மனை தரிசித்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முதல் மரியாதை அளிக்கப்பட்டு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்வது சிறப்பு வாய்ந்தது என்றும் தமிழ்நாட்டில் மழை வளம் பெருகி விவசாயம் செழிக்க சிறப்பு பூஜை நடத்தப்பட்டதாக கோவில் சிவாச்சாரியா சண்முகம் தெரிவித்தார். சூரியன் சந்திரனில் இருக்கக்கூடிய மாதம், மிகவும் புனிதமான மாதம். இந்த மாதங்களில் 108 பெண்கள் இணைந்து சிவாச்சாரியார் அறக்கட்டளை சார்பாக பொங்கல் வைத்து அம்பாளுக்கு படைக்கும் மாதம். எப்படி வேர்ல தண்ணீர் விட்டு அந்த மரத்துக்கு முழுக்க போறதோ அது மாதிரி இந்த ஸ்டேட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய மேதகு ஆளுநர் அவர்கள் இங்கு வந்து இந்த விழாவை ஆரம்பித்தார்கள். இதனால நம்ம நாடே சுபிக்ஷமா இருக்க போறதுன்னு நம்முடைய நம்பிக்கை. விழாவில் ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
ஏமன் நாட்டில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 பேர் பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.